ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் வச்சு ரெண்டு அருமையான தோசை செய்ய போகிறோம். ஒன்று மஷ்ரூம் உத்தப்பம், இன்னொன்று வந்து மஷ்ரூம் மசால் தோசை. ஃபஸ்ட்டு மசாலா செய்யறதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். தக்காளி, வெங்காயம் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாணலி எடுத்து எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கு வெங்காயத்தை போடுங்க. அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்குங்க. இன்றைக்கி நம்ம வந்து இந்த மஷ்ரூம் வச்சு ரெண்டு தோசை செய்கிறோங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணுங்க. அப்போ தான் அந்த மஷ்ரூம் மசாலா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மிளகுத்தூள் ரெண்டும் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கொதிக்க விட போகிறோம். இது வந்து நல்ல அந்த கார வாசனை, பச்சை வாசனை போகிற அளவுக்கு, மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து சுண்டி வரணுங்க. வந்ததுன்னா உங்கள் மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ அருமையாக நல்லா வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மசாலா வந்து நல்லா சுண்டிடுச்சு. இப்போ உங்களோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் போட்டுட்டு நல்லா வதக்கணுங்க. மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் மஷ்ரூம் அதுவே தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த தண்ணியெலாம் சுண்டனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் மசாலா ரெடி. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தோசை மாவு எடுத்து தோசை வாத்து நல்ல மசாலா போடுப்போம். முதல்ல நம்ம செய்ய போகிறது மஷ்ரூம் ஊத்தப்பம். அதனால் வந்து ஊத்தப்பம் வடிவில் தோசையை வந்து ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணி வச்சுருக்க மசாலாவை அது மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து சிறுத்தியில் அந்த ஊத்தப்பத்தை மூடி நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வேக வைங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையான மஷ்ரூம் ஊத்தப்பம் ரெடி ஆகிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மஷ்ரூம் வந்து ஒரு நல்ல ஒரு புரத சத்து இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட், லோ கொலஸ்ட்ரால் டயட். ஸோ அதனால் மஷ்ரூம் வந்து எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு மஷ்ரூம் எப்படி இருக்குது, இந்த மஷ்ரூம் ஊத்தப்பம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் மசால் தோசை. தோசையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெலிசாக பேப்பர் தோசை மாதிரி நல்லா ஊற்றிட்டு அது நல்லா வந்து வெந்துட்டு இருக்கும்போது நடுவில் இந்த மசாலாவை வச்சுட்டு, எப்பவுமே நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசால் தோசையே சாப்பிட்டுட்ருக்கோம், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி மஷ்ரூமை வந்து வச்சுட்டு அதை வந்து திருப்பி எடுத்திங்கன்னா அழகான அருமையான சுவையான மஷ்ரூம் மசால் தோசை ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி உள்ளே வந்து மசாலா அருமையாக இருக்குன்னு. டாட்டா, பை பை, சி யூ ஃப்ரம் நிக்கிட் சமையல் வித் மஷ்ரூம் மசால் தோசை.